திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் முன்பதிவை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம். தை அமாவாசை தினத்தையொட்டி நீர்நிலைகளில் திதி கொடுக்க குவிந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நாகை அருகே கடற்கரை பகுதியில் மாப்பிள்ளை சம்பா சாகுபடி செய்து சாதனை. மானிய விலையில் பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்க கோரிக்கை. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொதுப்பிரிவு கலந்தாய்வுக்கு முதல் நாளில் 3824 பேர் முன்பதிவு. நாளை நள்ளிரவு 11:59 மணி வரை பதிவு செய்ய அவகாசம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை. ஓசூரில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பறிமுதல். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ரசாயனம் தடவிய காய்கறிகள் பறிமுதல். ரசாயனம் தடவி விற்றால் கடை சீல் வைக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. நாமக்கல் மண்டலத்தில் மீண்டும் முட்டை விலை உயர்வு. இன்று ஒரே நாளில் 20 காசுகள் உயர்த்தப்பட்டு 4.60 ரூபாய் விலை நிர்ணயம். பத்திரப்பதிவில் ஆள்மாறாட்டம் நடைபெறுவதை தடுக்க ஆதார் வழி அடையாளம் காணும் புதிய விதிமுறை. நெல்லை சேலம் மண்டலங்களில் பிப்ரவரி 8 முதல் அமல். திருப்பூரில் மூடப்படாத பாதாள சாக்கடைக்குள் தவறி விழுந்த ஒருவர் உயிரிழப்பு. பலமுறை முறையிட்டும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.